இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, சென்னையில் முதல் முறையாக வில்லேஜ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமிய திருவிழா நடத்துகிறாங்க. இதுக்காக பாசஸ்லாம் இருக்குது. ஸோ பாசஸ் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 300 விதமான ஃபுட்ஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அங்கே ஈவெண்ட்ஸும் நடக்கும், ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இது வந்து ஒரு 4 நாள் ஈவெண்ட்டு. சென்னையில் நடக்கிற ஈவெண்ட்டு டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடக்குது. டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 26லேருந்து 29ஆம் தேதி முடிய, ஈவினிங் தான், ஈவினிங் 4 மணிலேருந்து 10 மணி முடிய நடக்குது. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 30 பாஸ் வந்து கிடச்சிருக்கு, ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம யூடியூபர்ஸ் தான் தரணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஏன்னா யூடியூபர்ஸ் வந்தால் அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, அதை பற்றி ஒரு வீடியோ ரிவ்யூவும் போடுவாங்க. ஸோ அதிக பேருக்கு அது சென்றடையும், அதன் மூலமாக அதிக பேர் வந்து பார்ப்பாங்க, மிஸ் பண்ணாமல் ரொம்ப பேர் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றதுக்காக ஒரு 30 பாஸ் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து இதை வந்து ஃபுட் சேனல்ஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ சேனல்ஸ்க்கெல்லாம் தரலான்னு விருப்பப்படுறேன். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, இல்லை சென்னைக்கு போய் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்குரிய பாஸை வந்து ஃப்ரீயாக எங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கலெக்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் சேனலுக்குரிய ஸ்பான்சர்ஸ், ஃபுட் சேனலுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்கள் சேனல் வந்து குவாலிஃபை ஆச்சு அப்படின்னா உங்கள் இதில் ப்ராடக்ட் ஆட் இன்டக்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பெர் வீடியோக்கே வந்து 30,000 பே பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. என்ன ஒன்று, அது அதிக வியூஸ் போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலும் வந்து நீங்கள் ஸ்ரீவத்சன்கிட்ட கேட்டுக்கலாம். வீடியோ வந்து அவருடைய நம்பர் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பல தகவல்கள் யூடியூபர்ஸ்க்காக கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.